கோடி மரங்களை நாட்டுகிறார். நடந்தார்கள், மாவிலக்கி எடுத்தார். அப்படி கணவன் மனைவி இரண்டு பெயர்களும் செய்யாத தான தர்மங்களே கிடையாது. ஏகப்பட்ட தான தர்மங்களை எல்லாம் இரண்டு பேர்களும் செய்து வருகிறார்கள். செய்து வந்த காலத்திலேயும் அவர்களுக்கு ஒரு குழந்தையில் இவ்வளவு தான தர்ம செய்திருக்கிறோம், ஆனாலும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை. அதான தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்க. முடிந்த வரைக்கும் நாங்கள் தர்ம காரியங்களை செய்தோம், ஆனாலும் ஒரு குழந்தை இல்லை. பேசாம ரெண்டு பேரும் பகவானை நினைச்சு தவம் இருந்தால் என்னவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்வார்கள். ஆதி எட்ட பேர்களுக்கு நாராயணனை தஞ்சம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே பகவானை மனதிலே எண்ணி பாரதவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி கணவன் மனைவி இரண்டு பேர்களும் எங்கு வருகிறார்னா அருடா
நாமங்களை அள்ளும் மகளம் அறுபது நாடிகையும் பகவான் நாமத்தை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? என்ன பகவான் நாமங்களை எப்படி சொல்லுகிறார்கள்? அப்படியாக பகவான் திருநாமங்களை உச்சரித்தார். இப்படியாக அழகரா சிவசிவா சம்போ மகாதேவா ஓம் நமோ நம சிவாய என்றே நாதன் சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் திருநாமங்களை மறந்திடாமல் கண்ணம் கண்ணீர் அறந்திடாமல் அரணார் நாமங்களை அயக்காமல் அள்ளும் மகளும் அறுபது நாளிகையுமாகவே தவம் இருந்தார். யாரெல்லாம்?